ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ட்ரகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெமடிசிவர் ட்ரகை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெமடிசிவர் ட்ரக் வந்துட்டு ஒரு இன்ட்ராவீனஸில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் தான். இதை வந்துட்டு ஒரு ப்ரோ ட்ரக் அப்படின்னே சொல்லுவாங்க. ப்ரோ ட்ரக் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு ட்ரக் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து லிப்பிட் சால்ட்டில் இருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ட்ரக் மெட்டபாலிசம் நடந்து அது வந்துட்டு வாட்டர் சால்ட்டெலாம் கன்வெர்ட் ஆகுதோ அந்த ட்ரக்கை தான் வந்துட்டு ப்ரோ ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியை சேர்ந்தது தான் இந்த ரெம்டெசிவர் ட்ரக். இன்டர்வீனஸில் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, கொரோனா பேஷண்ட்ஸில் வென்டிலேஷன்ஸில் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த எமர்ஜென்சி கேசஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ரெம்டெசிவர் ட்ரக் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்னா, 2020 அக்டோபரில் தான் வந்துட்டு இதை கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்கை இன்ட்ராவீனஸில் தான் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அதோடய டோஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா, வென்டிலேஷன் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு அதுவும் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 200 mg கொடுப்பாங்க. எவ்வளோ டைமுக்கு இன்டர்வலில் கொடுப்பாங்க அப்படின்னா 30 to 120 minutes ஒன்ஸ் வந்துட்டு 200 mg வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் டேலேருந்து 10th day வரையும் வென்டிலேஷனில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு 100 mg வந்துட்டு கொடுப்பாங்க. இதோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரக்கை வந்துட்டு இன்ட்ராவீனஸில் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு ஃபஸ்ட் போஸ் மெட்டபாலிசமுக்கு அண்டர்கோ ஆகும். ஃபஸ்ட் போஸ் மெட்டபாலிசமுக்கு போனதுக்கப்புறம் அந்த ட்ரக் லிப்பிட் சால்பிளாக இருந்த ட்ரக் வாட்டர் சால்பிளாக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்துட்டு ஒரு ஃபேஸ் 1 ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். இப்போ ஃபேஸ் 1 ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு லிப்பிட் சால்பிளில் இருந்து வாட்டர் சால்பிளாக கன்வெர்ட் ஆகும். அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெம்டெசிவர் ட்ரைபாஸ்பேட்டை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கன்வெர்ட் ஆன அந்த ரெம்டெசிவர் ட்ரைபாஸ்பேட் தான் அந்த கொரோனா வைரஸோடைய மல்டிப்ளிகேஷன், நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய அதனோட மல்டிப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட மெயின் எய்ம். இது கொடுக்குறதுக்கான மெயின் எய்ம் இதுதான். இந்த ரெம்டெசிவர் ட்ரக் ஆல்ரெடி மற்ற வைரஸும் கொடுத்துட்ருந்தாங்க. என்ன மாதிரியான வைரஸ்க்காக அதனோட மல்டிப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்கன்னா, ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ்க்கும் கொடுத்தாங்க, எபோலா வைரஸ்க்கும் கொடுத்தாங்க. பட் ஆனால் எபோலா வைரஸில் இதனுடைய தாக்கம் அவ்வளோவா இல்லை அப்படின்றதுனால இதனோட ஆக்ஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய எக்ஸ்க்ரீஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா, யூரின் வழியாக வந்துட்டு 74% எக்ஸ்க்ரீட் ஆகிடுது. அண்ட் தென் ஃபீசஸ் மூலிமா 18% ஆஃப் ட்ரக் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாசியா, அண்ட் தென் அனிமியா, அண்ட் தென் ஹைப்பர் கிளைசீமியா, அண்ட் தென் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். நாசியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொமட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமியா வந்துட்டு அந்த பேஷண்ட்டோடைய பாடியில் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட் கம்மியாக இருக்கும், அந்த கண்டிஷனாக தான் வந்துட்டு அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரக் அனிமியாவையும் காஸ் பண்ணுது. அண்ட் தென் ஹைப்பர் கிளைசீமியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸோட லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கும், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்ரெடி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இந்த ட்ரக் வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ரெம்டெசிவர் ட்ரக் வந்துட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. இது வந்துட்டு இப்போ இதனுடைய இது வந்துட்டு அவ்வளோவும் அதிகமாக இருக்குது. எவ்வளோ ரேட் வரையும் போகுது அப்படின்னா, 25,000 to 30,000 வரையும் என்னோடய வேக்கண்ட், அவ்வளோ ஒரு டிமாண்டாக இருக்குது இந்த ரெம்டெசிவர் ட்ரக். அவ்வளோதான் இந்த இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் அஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.